ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. தனியார் ஆபீஸில் தன்னுடைய 18வது வயசில் ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டுடன் வேலைக்கு சேர்ந்து 58வது வயசில் ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்கார்ந்தார் ஒரு பக்தர். அவர் வகித்த பதவிக்கு அவருக்கு ஏகப்பட்ட பணம் செல்வாக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருந்தாலும் அவருடைய உள் மனசில் வெறும் சூன்யமாகவே இருந்தது. வேலை வேலை என்று உயிரை கொடுத்து உத்தியோகம் பார்த்ததில் நான் யார் என்று அரை நிமிடம் கூட சிந்திக்காமல் விட்டுவிட்டார். அதன் பலன் ரிட்டையர் ஆனதும் அத்தனை நாள் மாங்கு மாங்கென்று அந்த கம்பெனிக்காக உழைத்தாரோ அந்த ருட்டீன் நண்பர்கள் எல்லாமே ஒரு நொடியில் பிரிவு உபச்சாரம் பார்த்தியோடு அவரை விட்டு தள்ளி போய்விட்டனர். பெற்ற பிள்ளையும் மாட்டுப்பொண்ணும் கல்கத்தாவில் இருந்தார்கள். அங்கெல்லாம் போனால் போய் இறங்கின அன்று இருக்கும் மரியாதையும் உபசரிப்பும் 4 நாளைக்கு மேல் நீடித்தால் அது அவர் செய்த பாக்கியம். பிள்ளை நல்ல உத்தியோகம், ரொம்ப நல்லவன், ஆனால் என்ன பிரயோஜனம்? மாட்டும் பொண்ணும் நல்லவள்தான், யாரு பிள்ளைக்கு பெற்றவர்களை ஒதுக்கிவிட்டு பிள்ளையை மட்டும் தன்னுடைய குடும்பமாக நினைப்பவள்? பிறந்த வீட்டார் மேல் அபரிமிதமான கரிசனம். இப்படி இருக்கும் வீட்டில் நான் போய் இப்படி அதிக நாட்கள் தங்கினால் இப்போது இருக்கும் பேச்சுவார்த்தை கூட அறுந்து போய்விடும் என்று தயங்கினார். யார் வழி காட்டுவார்கள்? நீனே அநாத பந்து என்று பெரியவாளுடைய திருவடையில் வந்து விழுந்தார். மனதுக்குள் எங்கே போவது, யாருடன் தங்குவது, ஜென்மாவை கடந்தேறி கொள்ளாமல் 58 வருடம் கோட்டை விட்டாச்சு என்று ஒரே குழப்பம். எதுவுமே பேசாமல் நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக நின்றார். பெரியவா அவரை பார்த்தார். உடனே அருகில் வந்து மிகவும் பவ்யமாக, பெரியவா அனுகிரகத்திலே அநேகமா எல்லா க்ஷேத்திரங்களும் தரிசனம் பண்ணிட்டோம். போன வாரம் தலைக்காவேரி போயிட்டு அப்படியே காவிரி பூம்பட்டினம் போயிட்டு வந்தோம். காவிரி உற்பத்தி ஸ்தானத்தையும் சங்கமத்தையும் ரொம்ப குறுகாத்தானே இருக்கு. ஆமாம், காவிரி ரொம்ப அகலமா இருக்கிற மத்திய ஸ்தானத்துக்கு என்ன பேரு? அகண்ட காவேரி. அது எங்க ஊருக்கு திருச்சி பக்கத்திலே. அந்த பிரதேசத்துக்கு என்ன பேரு? பக்தர் முழித்தார். மழை நாடு என்று கேள்விப்பட்டிருக்கியோ? எங்க தாத்தா சொல்லுவார், காவிரி தீரம்தான் மழை நாடு, ரொம்ப ஆச்சாரக்காரா இருந்த நாடு, உன்னோட தாத்தா இருந்த இடம். பக்தருக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியவில்லை. நெளிந்தார். ஆஹா, அடுத்து பெரியவா இவர் எதுவும் சொல்லாமலேயே அவருடைய குழப்பத்தை தீர்த்து வைத்தார். திருச்சியிலே ஜாக வச்சுக்கோ, தினம் ஒரு கோவிலுக்கு போ. மறுபூத்தேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி, ஜம்புலிங்கம், ஸ்ரீரங்கம், ரங்கநாதர், வயலூர் முருகன், குணசீலம், ஸ்ரீனிவாச பெருமாள், இப்படி தரிசனம் பண்ணிட்டு இரு. தெய்வம் பேசுமா என்று சந்தேகம் எவர்பவர்களுக்கு, இதோ தெய்வம் பேசுகிறது என்று உண்மையான மகான்கள் முன்னால் கொண்டு போய் நிறுத்திவிடலாம். கண்களில் நன்றி கண்ணீரோடு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா சொன்னபடி திருச்சியில் ஜாகை பார்க்க சென்றார். மலைக்கோட்டை தெருவில் அம்சமான வீடு கிடைத்தது. பெரியவா சொன்னபடி தன் வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டபடியால் கட்டாயம் வீடு பேறு கிடைக்கும். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முகாந்தன்வகம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.